எல்லாம் வல்ல இறைவனை வணங்கி உங்கள் அனைவரையும் நான் இப்போ நம்புகிறேன். என்ன பேசுறதுன்னு தெரியல, நான் நிறைய பேசணும்னு சொன்னாங்க எல்லாருமே, ஆனால் இது நான் பேசுகிற மாதிரி இல்லை. எல்லாரும் என்னை பற்றி பேசினாங்க, என் ப்ரொடியூசர் பற்றி பேசினாங்க, என் இயக்குனர் பற்றி பேசினாங்க. நான் முதல்ல நன்றி சொல்ல வேண்டியது என்னுடைய இயக்குனருக்கு. அவருக்கு ரெண்டு பசங்க இருக்காங்க, ஆனால் அவங்கள அந்த அளவுக்கு கவுன்சிலரா இல்லையா எனக்கு தெரியாது. ஒரு 5 வருஷமாக என்னை செதுக்கியிருக்காரு, ஒரு முடிவேற்ற கடை கூட நான் கைப்பிடிச்சு அழைச்சிட்டு போயிருக்காரு. எப்படி போகணும், எங்கே போய் சண்டை கற்றுக்கணும், எங்கே போய் டான்ஸ் கற்றுக்கணும் அப்படின்லாம் சொல்லி கொடுத்துருக்காரு. சாதாரணமாக ரொம்ப சாஃப்டாக கவிதை கேட்டிருந்தவன ஒரு ஆக்ஷன் ஹீரோவாக மாற்றுறதுக்கு முழுக்க 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 அவர் மட்டுமே காரணம். என்னுடைய முதல் நன்றி அவருக்கு தான். ஏன்னா ஒரு அற்புதமான ஒரு கிரியேட்டர் ஃப்ரெண்ட் சார். ஒரு 7 வருஷமாக அவர் என்ன லவ் பண்ணார், நானும் அவர் லவ் பண்ணிட்டு அப்போ தான் இருக்கோம். ஆனால் எங்கள் ரெண்டு பேருக்கு லவ் பண்ண ஒரு தயாரி பண்ணுற எங்களுக்கு தேவைப்பட்டுச்சு. அப்போ தான் கிடைச்சார் எங்களுக்கு. நாங்கள் கேட்டுறோம், உங்கள்கிட்ட வந்து டேலண்ட் இருக்குது, என்கிட்ட அந்த துணிச்சல் இருக்குது, படம் பண்ணலாம்னு பேசிட்டு இருக்கும்போது எங்கிருந்தோ ஒரு குரலும் எங்கிருந்தோ ஒரு கையும் எங்கள் மேலே பட்டு, நான் இருக்கேன் நீங்கள் ஏன் கோவப்படாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் தோளை தட்டி கூப்பிட்ட தான் எங்களை தயாரிப்பாளர். திரும்பியாக சொல்லிக்கலாம், என்ன ஒரு 100 பேரை எடுத்தாலும் அது எங்களை தயாரிப்பாளர் தான். அது வந்து சந்தோஷம் பண்ணேன். எங்களுக்கு பேர் நம்பி இறங்கினதுக்கு, ஏன்னா இந்த நேரத்தில் வந்து என்னென்ன நம்பி இவ்வளோ ரூபாயெலாம் போட்டு யாருமே படம்லாம் எடுக்க மாட்டாங்க. அட்லீஸ்ட் ஒரு 1 லட்சம் கடை கட்டாக யாரும் தர மாட்டாங்க. கோடிக்கணக்கில் போய் போட்டு வேறு படம் எடுக்க போகிறோம். அந்த வகையில் தான் எங்கள் மேலே வச்சு நம்பிக்கை. எனவே அவருமே என்னுடைய நன்றி. இந்த விழாவுக்கு நிறைய பேர் வந்திருக்காங்க, என்னுடைய நண்பர்கள், சினிமா வட்டாரத்திலும் சரி வெளியிலேயும் சரி, என்னுடைய டைனமிக் மக்கள் எல்லாத்துக்கும் வந்திருக்காங்க.